சென்னையில் மூடப்பட்ட டாஸ்மாக் பார்கள், மூடவுட்டில் மது பிரியர்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 8 மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் பார்கள் செயல்படாததால் மது பிரியர்கள் வருத்தத்தில் உள்ளனர். டெண்டர் விடுவதில் குளறுபடி ஏற்பட்டதால் செப்டம்பர் 1 முதல் டாஸ்மாக் பார்கள் மூடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 5400 டாஸ்மாக் கடைகளும் 3230 பார்களும் உள்ளன. பார்களை நடத்த 2 ஒரு முறை டெண்டர் விடப்படும். அவ்வாறு டெண்டர் எடுப்பவர்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு அருகில் பார்களை நடத்தி கொள்ள அனுமதி அளிக்கப்படும். பார்களை நடத்துவதற்கான டெண்டர் கடந்த அக்டோபர் 1 முடிவடைந்தது. எனவே புதிய டெண்டர் கோரப்பட்டது. அதில் விலை அதிகமாக இருந்ததோடு சம்பந்தமில்லாத தகவல்கள் கேட்கப்பட்டிருந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார் உரிமையாளர்கள் மற்றும் கட்டட உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிய டெண்டரை அறிவிக்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அரசிடம் இருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை. வழக்கமாக டாஸ்மாக் பார்களுக்கு டெண்டர் விடும்போது டெண்டர் தொகையை வரைவு காசோலையாக அமைச்சகத்திற்கு செலுத்த வேண்டும். ஆனால் தற்போது அமைச்சகத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக டெண்டர் கோருபவர்களை தொடர்பு கொண்டு தொகையை பணமாக அவர்களிடம் செலுத்துமாறு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மாறாக டாஸ்மாக் துறையை சார்ந்த அதிகாரிகளோ வரைவு காசோலையாக செலுத்தினால் மட்டுமே பார் நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் டாஸ்மாக் பார்களுக்கு டெண்டர் விடுவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த டெண்டர் காலாவதியாகிவிட்ட நிலையில் புதிய டெண்டர் கோரப்படாததால் சென்னை மண்டலத்தில் உள்ள 700 பார்களும் செயல்பட முடியாமல் அரசுக்கு மாதம் ரூபாய் 11 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பார்கள் மூடியிருப்பதால் டாஸ்மாக்கில் மது வாங்கும் மது பிரியர்கள் அதை சாலையில் வைத்தே குடிக்கின்றனர். எனவே இதில் அரசு விரைவாக முடிவெடுத்து பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.